Biology Tricks. Hello students, welcome back to Smart Biology Tricks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெட்டபாலிசம் அப்படிங்கற டாபிக்க தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மெட்டபாலிசம் அப்படினா என்ன? சோ அத நம்ம எப்படி நம்ம செல்களல மெட்டபாலிசம் நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மெட்டபாலிசம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன? தமிழ்ல மெட்டபாலிசம் அப்படினா அர்த்தம் என்னன்னா வளர்சிதை மாற்றம். சோ செல்களுக்குள்ள நடக்கக்கூடிய வேதி மாற்றங்கள் அததான் நம்ம வந்து வளர்சிதை மாற்றம்னு தான் சொல்றோம். இந்த வளர்சிதை மாற்றம் எதுக்காக பயன்படுது அப்படினா ஒரு செல் எனர்ஜி மாலிகுல்ஸ் அதாவது அதுக்கு தேவையான எரிசக்திகளை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கும் அந்த எரிசக்தியை பயன்படுத்திக்கிறதுக்கும் இந்த வேதிவினைகளை தான் பயன்படுத்துது. So, அது நம்ம இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லணும்னா it is a term that is used to denote the entire biochemical reactions that takes place in the living organism. So, இது வரைக்கும் நாம டிஸ்கஸ் பண்ணதா ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களுக்குள்ள செல்களுக்குள்ள நடக்கக்கூடிய வேதிவினை மாற்றங்கள் வேதிவினைகளை தான் நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படினு சொல்றோம். சோ இந்த வளர்சிதை மாற்றம் நம்ம ரெண்டா சொல்லலாம். இந்த வளர்சிதை மாற்றமானது அனபோலிசம் அண்ட் கெட்டபாலிசம்னு ரெண்டா டிவைட் ஆகுது. சோ அனபோலிசம் அப்படினா என்னன்னா அதாவது ஒரு மூலக்கூறுகளை பிணைத்து பிணைத்து ஒரு பெரிய மூலக்கூறா உருவாக்குறது தான் வந்து அனபாலிசம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் a பில்டிங் அப் process னு சொல்றோம். அதாவது கட்டடங்கள் நம்ம கட்டறோம் இல்லையா, செங்கல் மணல் சிமெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஒரு பெரிய கட்டடம் கட்டறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன மூலக்கூறுகள் எல்லாம் சேர்த்து அது கூட எனர்ஜி மாலிகுல் ஆற்றல் எனர்ஜிகளையும் சேர்த்துட்டு ஏடிபியும் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மூலக்கூறா உருவாக்குது. சோ ஒரு மோனோசாக்கரைட் ஒற்றை சர்க்கரைகளை வச்சு நிறைய ஒற்றை சர்க்கரைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சர்க்கரை உருவாகிற மாதிரி ஒரு மோனோசாக்கரைட்ஸ் குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ச் மாலிகுல்ஸ் உருவாக்குறது. சோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அனபோலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் ஆகுது. அதனால இட் இஸ் அ எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ். அதே பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம்ல வளர்சிதை மாற்றம் கெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து டீக்ரடேஷன் சிதைவு, அதாவது ஒரு பெரிய மூலக்கூறுகளை சிதைத்து சின்ன சின்ன மூலக்கூறுகளா உருவாக்குறது தான் வந்து கெட்டபாலிசம் ப்ராசஸ். சோ இதனால கெட்டபாலிசம் ப்ராசஸ் நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ கெட்டபாலிசம் அப்படின்னா அதை பாதியா பிரிச்சீங்கன்னா கெட்ட அப்படின்னு வருது இல்லையா, தமிழ்ல வந்து கெட்டது அப்படின்னா தீய சொற்கள் தீய வினைகள் அப்படிங்கிற நமக்கு தேவையில்லாத ஒரு தீய நிகழ்வுகள் அப்படிங்கறது மாதிரி கெட்டபாலிசம் அப்படின்னா டீக்ரடேஷன் ஒரு சிதைவு, ஒரு பெரிய மூலக்கூறு சிதைந்து சின்ன சின்ன மூலக்கூறுகளை உருவாகிறது தான் வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கெட்டபாலிசம் அப்படின்னா ஒரு பெரிய மூலக்கூறு சிதைவடைந்து அதோட சின்ன சின்ன மூலக்கூறுகளை உருவாகிறது தான் வந்து கெட்டபாலிசம். இட் இஸ் அ டீக்ரடேஷன் ஆர் பிரேக் டவுன் ப்ராசஸ். அதே மாதிரி அனபாலிசம் அப்படின்னா பில்டிங் அப் ப்ராசஸ், அதாவது கட்டுமானத்துல எப்படி வந்து ஒரு பெரிய கட்டிடம் உருவாகுது, சின்ன சின்னதா இருந்து பெரிய கட்டிடமா உருவாகுது, அதனால இது வந்து பில்டிங் அப் ப்ராசஸ். அதே மாதிரி அனபாலிசம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பில்டிங் அப் ப்ராசஸ். அதே வந்து கெட்டபாலிசம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது பிரேக் பண்றது, அதை உடைச்சு சிதைச்சு சின்ன சின்ன பொருளை மாத்துறதுனால இதுக்கு வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு பேரு. சோ அதே மாதிரி இதுல வந்து எனர்ஜி வந்து உற்பத்தி ஆகும். அந்த பெரிய மூலக்கூறு உடைஞ்சு சின்ன மூலக்கூற உருவாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுல வந்து உங்களுக்கு ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகும். ஏடிபி மூலக்கூறுகள் அந்த என்ஏடிபிஹெச் எஃப்ஏடிஹெச்2 இந்த மாதிரியான ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய மூலக்கூறுகள் இதுல வந்து உருவாகும். அதனால இதுக்கு பேரு எனர்ஜி ஈல்டிங் ஆற்றலை உருவாக்கக்கூடிய வேதி வினை அப்படின்னு சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ் ஒரு கூட்டு சர்க்கரை சிதைவடைந்து ஒரு ஒற்றை சர்க்கரைகளா மாத்துது. சோ அதனால ஒரு பாலிமர்ஸ் இஸ் அ பிரேக் டவுன் இன்டு மோனோமர்ஸ். இந்த பாலிமர் இடத்துல நாம நியூக்ளிக் ஆசிட்ஸ் வச்சுக்கலாம், புரோட்டீன்ஸ் வச்சுக்கலாம், இல்ல என்சைம்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி கார்போஹைட்ரேட்ஸையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாலிமர் சிதைவடைந்து மோனோமரா உருவாகுதுல இந்த இடத்துல நாம நியூக்ளியோடைட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இல்ல பெப்டைட்ஸ் இல்ல குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கா வச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து ரெண்டு வகையான வேதி வினைகள், அது வந்து மெட்டபாலிசம்ங்கிறது ரெண்டு வகையான வேதி வினைகளை உள்ளடக்கியது. ஒன்னு வந்து அனபாலிசம், அனதர் ஒன் இஸ் கெட்டபாலிசம். சோ இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம அம்பிபோலிக் பாத்வே அப்படின்னு சொல்றோம். சோ காம்பினேஷன் ஆஃப் போத் அனபோலிக் அண்ட் கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அம்பிபோலிக் பாத்வே. சோ ரெண்டு பாத்வேவும் சேர்ந்து நடக்கும், அனபாலிசமும் கெட்டபாலிசமும் சேர்ந்து நடக்கிறது தான் ஆம்பிபோலிக் பாத்வேன்னு சொல்லுவோம். சோ இன்னொரு டேர்ம் வந்து இன்டர்மீடியரி மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் பத்தி படிக்கிறப்போ நம்ம இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் பத்தியும் படிக்கணும். சோ இந்த இன்டர்மீடியரி அப்படின்னு என்னன்னா கனெக்ஷன்ஸ்.
சோ ரெண்டு பாத்வேக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் சொல்லுவோம். அதாவது அனபாலிசமும் கெட்டபாலிசமும் சில இடங்கள்ல செல்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகும். சோ அனபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மாலிகுல் சில சமயம் கெட்டபாலிசம்க்கு என்ட்ரி ஆகும். கெட்டபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மாலிகுல் சில சமயம் அனபாலிசம்ல என்ட்ரி ஆகும். அதே மாதிரி இந்த எனர்ஜி மாலிகுல்ஸும் கன்சியூம் ஆகும். சோ அந்த ரெண்டுக்கும் இடையில ரெண்டு பாத்வேக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ டுடே வி ஹவ் டிஸ்கஸ்ட் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் மெட்டபாலிசம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் இன் வெரி வெல். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.